ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து வாழைத்தண்டில் நம்ம சாலட் செஞ்சுருக்கோம். இப்போ பொரியல் செஞ்சு பார்ப்போம். பொரியல் செய்யலாம், பொரியல் செஞ்சால் அது ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து வாழைத்தண்டு, அது கொஞ்சம் கட் பண்ணியிருக்கு, நீ கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன். கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடச்ச சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இது தேங்காய், தேங்காய் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாழைத்தண்டு வாங்கியிருந்தேன். நம்ம ஊர்ல கொஞ்சம் முத்துநெய்தா போச்சு. ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டேன், முத்துநெய்தா இருந்தா கூட நம்ம வந்து சில இதெல்லாம் சக்கையா கடிச்சு துப்பிடுவோம்ல, அப்படி ஜூஸ் உள்ள போறேன். வாழைத்தண்டு ஜூஸ் தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால வந்து நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை சாலடா போட்டு, அது ஒரு டேஸ்ட் நல்லா இருந்தது. சக்கு சக்குன்னு கடிச்சு துப்பியாச்சு. ஆனா இன்னைக்கு விஷயத்தில் இங்க பெங்களூர்ல ரொம்ப இளசா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, அந்த கடைக்காரர் சொன்னாரு, இது வந்து அடித்தண்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. நாரே இல்லாத மாதிரி இருக்கு, இல்லமான தடியங்கா கட் பண்ற மாதிரி இருக்கு. பாத்து கட், அதனால நான் இதை இப்ப கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தாங்க உங்களுக்கு தெரியல, இந்த ஒத்த நாடு தான், ஒரு நாடு தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இளசா கிடைக்கிற அன்னைக்கு தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஆமா, இது வந்து ரொம்ப நல்லது. டேஸ்ட் வந்து ஒன்றும் ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்கு எல்லாம் சப்புன்னெலாம் இருக்காது. இருக்காது. இது ஒரு மாதிரி இந்த பாக்கு போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு டேஸ்ட், ஒரு டேஸ்ட். ஆமாம், கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த அந்த நார் இப்படி எடுத்தீங்கன்னா அது வந்துடும், வந்துருக்குன்னு வந்துடும். அது நம்ம ஊரில் நாரே இல்லை, நார் இந்த பீஸா இது மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் அந்நேரம் அந்த கத்தியாட்டே வந்து எடுத்து இது பண்ணிடலாம். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணிட்டு வந்துடுறோம். சூடாயிருச்சு. நான் இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு இது வெங்காயம் எண்ணெயெல்லாம் நிறையா ஊற்ற வேண்டியது, கம்மியாக போட்டால் போதும். நான் இதில் அரைக்கரண்டி தான் போட்டிருக்கேன். சீக்கிரமாக வெந்துடும் இது. அது இன்னைக்கு நல்லா இளசா வேற இருக்கு. இல்லை பொதுவாகவே இந்த தடியங்க நீர்க்காய் மாதிரி சீக்கிரம் வேகக்கூடியதுதான். உளுத்தம்பரு போட்டிருக்கேன், அது கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். இந்த சீரகத்தை கொஞ்சம் வாசத்துக்கு, நம்ம வாழைக்காய் வண்டி வாழைக்காய்க்கெல்லாம் சீரகம் போடுவோம்ல, அதனால இது வாழைக்காய் இது சம்மந்தப்பட்டதுனால சீரகம் போட்டால் அது ஒரு வாசனை நல்லா நல்லா இருக்கும். ஆமாம், இது வந்து எதோடலாம் வச்சு சாப்பிடலாமா? இதில் இது சாப்பிடணும்னு நினச்சிட்டோம்னா இதுக்கு காம்பினேஷன் பார்க்கக்கூடாது. ம், சரி. அப்படி வந்து ஒரு இந்த குணம் உள்ளது. சிறுநீரில் கல்லடை விடுறது இப்போ சேர்க்க விடாது, அந்த மாதிரி உள்ள கசடெல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்துடும் அப்படிங்கிறவங்க. அதனால இதுக்கு வந்து காம்பினேஷன் பார்க்க கூடாது, கட்டாயம் சாப்பிடணும். இல்ல நீங்க வந்து புளி குழம்பு வச்சிருக்கீங்க, இன்னைக்கு வந்து வாழைத்தண்டு கிடைச்சிருக்குது அப்படின்னா அன்னைக்கு சாலட் மாதிரி வச்சு சாப்பிட்டு, நம்ம கொஞ்சம் அந்த நம்மளுடைய கற்பனை தான். நமக்கு தெரியும், நான் வந்து வாழைத்தண்டு எப்படி சாப்பிடணும்னு கேட்கல. வாழைத்தண்டு பொரியல் வந்து எதுக்கு கொஞ்சம் நல்லா, நான் சொல்றது கேளு, வாழைத்தண்டை வந்து கிடைச்சிச்சுன்னா இது வந்து இதோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், நம்ம யோசிக்க கூடாது. அது ரைட்டு, நான் இதான் சொல்லல. பொரியல் வந்து எனக்கு என்ன சாம்பார் இல்லைன்னா பருப்புக்கு, தக்காளி குழம்புக்கு நல்லா இருக்கும். சிக்கல் தக்காளி குழம்பு, சும்மா தக்காளி குழம்பு வச்சாலுமே அதுக்கு நல்லா இருக்கும். தக்காளி குழம்புக்கு நல்லா இருக்கும், சாம்பாருக்கு நல்லா இருக்கும், புளி குழம்பு வைக்கிற அன்னைக்கு வச்சாலும் நல்லா இருக்கும். புளி குழம்பு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நாக்குக்கு ருசியா இருக்கும்ல. இது வந்து கொஞ்சம் புடலங்காய் இது மாதிரி தான், இது நீர்க்காய் மாதிரி தான் இது. அதனால இதை வச்சிட்டோம்னா இது அது பாட்டுக்கு போகும், டேஸ்டா புளி குழம்பு சாப்பிடலாம். வெங்காயம் போட்டாச்சு. இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக. என்ன இதை வந்து இப்படி தண்ணியோட ஊற்றிடும், தண்ணியோட ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருவோம். சரியா, கடலைப்பருப்பு ஒரு மாதிரி வெந்திருப்போம். நான் இப்போ போட்டு ஒரு நிமிஷம் தான் ஆகுது. இப்போ தண்ணி இல்லாமல் இதை போடுவோம். இது கொஞ்ச நேரம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இது மோரில் போட்டதுனால கலர் ஒயிட்டாகவே அப்படியே இருக்குல்ல. தண்ணி வெறுமனா நீங்கள் அறுத்து வச்சிங்கன்னா கருப்பு அடிச்சிடும். அதுக்கு தான் அது மோரில் போட சொல்கிறது.
ரொம்ப சிம்பிள் தான் இந்த இது போடுறது. நம்ம இதை தண்டு கீரை தண்டு மட்டும் இலசா வாங்கிக்கிட்டோம்னா கட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கலக்கி விடுங்க முதல்ல. நாரை எடுக்கிற வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் நேரம் ஆகும். கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அப்புறம் வேலை மணமணன்னு சும்மா பச்சை மிளகா போட்டு தாளித்து நான் இதில் உப்பையே உப்பை போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அது வாட்டுக்கு வெந்து வெந்துக்கிட்டு இருக்கும். இது தண்ணி விடுற காய்ங்கிறதுனால, தண்ணி காய் அப்படிங்கிறதுனால இது வந்து மேக்குள்ள தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை தன்னால் வெந்துடும். இது சும்மையே தாளித்த உடனே வாழைத்தண்டு வந்து தண்ணி விட்டு நல்லா வேகும். நான் அம்மா வந்து கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணியெலாம் போட்டு இது பண்ணேன்னா சூப்பராக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. நம்ம இந்த நேரத்தில் வந்து இறக்குறதுக்கு உண்டானதெல்லாம் பார்த்துருவோம். தேங்காய் பூ இது ஜஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா போட்டு தாளிக்கிற இது மாதிரி தான். இந்த கடலைப்பருப்பு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். அது கூட ஊற்ற வேண்டியதில்லை போல, இன்றைக்கி நல்லா ஊறி இருந்ததுனால. ஆமாம், இது அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு தண்ணி விற்று வத்துறது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, இல்லைன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இறக்கியிருந்துக்கலாம். அருமையான ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தி இது. இதை வந்து இது இன்னும் கொஞ்சம் வத்தணுமா தண்ணி? இல்லை நம்ம இந்த இது சொல்லி முடிச்சு முடிக்கிற கொஞ்சம் முடிஞ்சிடும். இல்லை ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இது வந்து எந்த குழம்புக்கு இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற காட்டிலும் இதை சாப்பிட்றதுக்காக ஒரு நாளை நீங்கள் வந்து டிசைட் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம். அவ்வளோ மார்க்கெட்டுக்கு போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா வாங்கி, இளசாக இருந்துச்சுன்னா விடவே விடாதீங்க. இதை எப்படி நம்ம வந்து டேஸ்ட்டாக செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படிங்க, செஞ்சு சாப்பிட போகிறோங்கிறது தான் முக்கியம். பட் ஆனால் இதை சாப்பிடணும் கட்டாயம். இவங்களுக்கு தோணுச்சுன்னா புளி குழம்புக்கு வச்சு சாப்பிட்டு இதை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இதை வந்து ஒரு சாலட் நம்ம பார்த்தோம், இது வந்து பொரியல், இது ஒரு மாதிரி வச்சு சாப்பிடலாம். இதே இது இன்னொன்று கூட்டு கூட பண்ணலாம், என்னமா கடலைப்பருப்பு பொடலங்காய் கூட்டு மாதிரி பண்ணுன்னா இதே மாதிரி தான், இதை கொஞ்சம் நீர்க்க பண்ண மாதிரி இருக்கும். இருக்கும் பொடலங்காய் மாதிரி வந்து அது சாப்பிட்டா சாஃப்டாக இருக்குங்க சொல்ல முடியாது, சக்கையாக இருக்கும்ல, அதில் இப்படி சாப்பிட்டோம்னா நல்லா தான் இருக்கும். சரியா? சரி சரி ஓகே.